பாஜகவின் முக்கிய தலைவரான திரு கே டி ராகவன் அவர்களின் ஆபாச வீடியோ, அதாவது அவர் வந்து ஒரு வீடியோ காலில் ஒரு பெண்கிட்ட தவறான முறையில் நடந்துக்கிறாரு, அதுவும் அவரோட பூஜை ரூமில் உட்காந்து ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இன்னைக்கு காலையிலேருந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இட் செட்ஸ் இன்டர்நெட் ஆன் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு பரவி இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அதை தொடர்ந்து அவரை வந்து கட்சியிலேருந்து தூக்குறதுக்கு முன்னாடி அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, இது ஏன் நடந்துச்சு, திரு அண்ணாமலை அவர்களின் ஸ்டேட்மெண்ட், அதாவது தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாரு, இந்த வீடியோவை வெளியிட்ட மதன் ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக், நான் காதல் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போகணும். பிரபல ஜேர்னலிஸ்ட் மதன் ரவிச்சந்திரன் அவர்களை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நியூஸ் 7, வின் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தினமலரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் அந்த வீடியோல தான் அவர் சொல்றாரு, கடந்த 4-5 மாதங்களாக அவரை காணவில்லை, அவர் வந்து திமுக ஆட்சி வந்ததுனால பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க, அவர் உதயநிதியை பத்திலாம் பேசியிருக்காரு, மகேஷ் பொய்யாமொழியை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு நேற்று வந்து மதன் டைரி அப்படிங்கிற அவரோட சேனலில் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டார். அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜக, இந்த தமிழக பாஜக அப்படிங்கிறது ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு நடந்துருக்குது, அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய கட்சி, ஆசியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஃபண்டு வரக்கூடிய, அதிக நிதி வரக்கூடிய கட்சியாக இருக்கிற பாஜக இந்தியாவே ஆளுது, ஆனால் அதிமுகவோட துணை இல்லாமல் இங்கே வின் பண்ண முடியலை, அப்படியே போட்டிக்கிட்டாலும் நோட்டாவுக்கு கீழே வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கிற பாஜகவின் தமிழக நிர்வாகிகள் தான். இந்த தமிழக பாஜக எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பொம்பளைங்க விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சியாக வந்து பாஜக இருக்குதுன்னு யார் சொல்கிறது, மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறாரு. மதன் ரவிச்சந்திரன் பாஜகவின் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறத இங்கே நம்ம கோடிட்டு காட்ட வேண்டியது இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஃபண்டையும் வாங்கிட்டு தமிழகத்தின் பாஜக ஒரு அந்தப்புறம் மாதிரி இருக்குது, அதாவது பழைய காலத்தில் ராஜாக்கள்லாம் நிறைய ராணிகளோட பெண்களோட வந்து செல்லாபிக்கிறதுக்கு இருக்கிற அந்த அந்தப்புறம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க வந்து டி நகரில் அங்கே இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொகுசாக வீடு வச்சுக்கிட்டு பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஜல்சா பண்ணுறது இதான் வேலையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் அவங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, அந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்கிட்ட அரை நிர்வாணமாக, அதாவது சட்டை இல்லாமல், எப்படி நம்ம பிஎஸ்பிபியில் ஒரு வாத்தியார் வந்து இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை உள்ளே போட்டோமோ, குண்டாஸ் போட்டோமோ, அதே மாதிரி அரை நிர்வாகமாக, யார் அரை நிர்வாணமாக, கே டி ராகவன் அவர்கள் அந்த வீடியோவில் தோன்றி ஒரு பெண்ணுடன் பேசிக்கொண்டிருக்கிறார், காட்டுங்க இப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்கிறார், அது அங்கே வந்து பதிவாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவோட அதர் சைட் பண்ணிவிட்டு அவரோட பிறப்பு உறுப்பை வந்து அந்த பெண்ணுக்கிட்ட ஷோ பண்ணுறாரு, இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கு. அதை பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சி. நம்மளுக்கு எப்படி கே டி ராகவனை பற்றி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ வெரி குட் ஜென்டில்மேன், வெல் எஜுகேட்டட் கை, ஒரு விவாதங்கள்லாம் வந்தீங்கன்னா பயங்கர தரவுகளோடு பேசுவார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசியெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி கே டி ராகவன் அவரே இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா, இந்த பாஜகவில் வந்து மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க, இந்த பெண்களுக்கு எப்படி மரியாதை இருக்கும், பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நம்மளை ஒரு நிமிஷம் பதற வைக்கிது. சரி, இது வந்து மதன் ரவிச்சந்திரன் அவர்களின் கூற்று. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன், இதுக்கு பேர் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன், இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை நான் கடந்த 6 மாதங்களாக, அதாவது 3-6 மாதங்களாக செய்து வருகிறேன், ஒரு 15 பேரோட வீடியோ ஆதாரங்கள் என்னிடம் சிக்கியுள்ளது, அது மட்டும் இல்லாமல் 60 வீடியோ இதில் நான் போட போகிறேன், வரும் டிசம்பர் வரைக்கும் இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான பாஜக தொண்டனா அந்த கட்சியை சுத்திகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த தூய்மைவாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. முக்கியமாக அவர் சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த விஷயத்த நான் பாஜக தமிழக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தேன். அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து இதை ரிலீஸ் பண்ணிடு, இது பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அதனால் நான் இப்போ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்னமும் நிறைய பேரோட முகத்திரைகளை கிழிக்க வேண்டியதற்கு இதுக்கு திமுக நண்பர்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதாவது வீடியோவை வெளியிட்டவர் ஒரு பாஜகக்காரர், வீடியோவில் இடம்பெற்றுள்ளவர் ஒரு பாஜகக்காரர், வீடியோவை வெளியிட சொல்லி அனுமதி கொடுத்தவர் பாஜகவின் தலைவர். ஸோ இதில் வந்து திமுகவோ இல்லை மையமோ இல்லை அதிமுகவோ யாருக்குமே வந்து இதில் பார்ட் இல்லை. ஸோ இது வந்து வெளிநாட்டு சதி தீவிரவாதிங்க பண்ணிட்டாங்கன்னு வழக்கமாக அவங்க கூவாங்கல்ல, பாகிஸ்தான்லேருந்து இம்ரான்கான் ஃபண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அப்படி கூறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரிலீஸ் பண்ணதும் பிஜேபிக்காரர், ரிலீஸ் பண்ண சொன்னதும் பிஜேபிக்காரர், வீடியோவில் அந்த அசிங்கமான வேலையை பார்த்ததும் ஒரு பிஜேபிக்காரர். இப்போ ட்விஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டார் கே டி ராகவன் ராஜினாமா பண்ணும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்கும் எனக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இதை செஞ்சுருக்காங்க, நான் அதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுறேன், ஆனால் அந்த வீடியோவில் இருந்தது நான் இல்லை, இதுக்கு நான் சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுப்பேன், தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, மதன் ரவிச்சந்திரன் என்ன ஒரு ரெண்டு தடவை வந்து சந்தித்தார், இதை பற்றி பேசினாரு, நான் அப்போ அந்த ஆதாரங்களை வந்து எங்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள், எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டேன், அதுக்கு அவர் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாரு, ரெண்டு தடவையும் அவர் மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் என்ன இப்படி இதுக்கு வந்து உடனே முடிவு எடுத்தாகணும் அப்படி இப்படின்னு அவர் என்கிட்ட பேசும்போது, சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன், அவ்வளோதான் சொன்னேன். அதோடய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியாது, பட் இதுக்கு வந்து பொறுப்பேற்று வந்து ராஜினாமா செஞ்சிட்டாரு கே டி ராகவன், அது என்னங்கிறத சட்ட ரீதியாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சார். அதாவது மதன் ரவிச்சந்திரனை இப்போ தனியாக விட்டாங்க, அண்ணாமலை சொல்லி தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மதன் ரவிச்சந்திரனோட ஸ்டேட்மெண்ட். பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதில் உண்மைத்தன்மை என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பேக் அடிச்சிட்டாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குங்க கண்டிப்பாக. அதாவது அண்ணாமலை பாஜகவின் தலைவராக வேண்டிய கட்டாயம் எங்கேருந்து வருது? கே டி ராகவன் கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக ஆர்எஸ்எஸ்லேயும் பிஜேபிலையும் இருந்திருக்காரு, நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. ஹெச் ராஜா காட்டு கற்று கத்திருக்காரு, நம்மகிட்டலாம் கெட்ட பேரை சம்பாரிச்சுக்கிட்டு நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் சிட்டு வாங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கட்சியில் பல நிர்வாகிகள் பல வருஷமாக வந்து உழைச்சிட்டு இருக்காங்க, ஆனால் ரீசெண்டாக வந்து சேர்ந்த அண்ணாமலையை தலைவராக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்து வந்த சில பிரச்சனைகளை வந்து இதோட நம்ம முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று சிவசங்கர் பாபா அவர்களின் கைது. சிவசங்கர் பாபாவும் கே டி ராகவனும் பயங்கர க்ளோஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோலேயே நம்ம ஆல்ரெடி போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ சங்கிங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கே டி ராகவன் சிவசங்கர் பாபாவின் ஒரு பினாமி போல் செயல்பட்டிருக்கிறார். அதாவது கே டி ராகவன், சிவசங்கர் பாபா இந்த பாலியல் குற்றச்சாட்டுலாம் வந்து அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அவரோட 1000 கோடி ரூபாய்க்கு இவர் அதிபதி ஆகிட்டார் கே டி ராகவன். அதனால் வந்து இவருக்கு நிறைய பேர் இடையூறு தர, நிறைய பேர் தொல்லை கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதோட ஒரு வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க. இப்போது ஒரு வீக்னஸ் இருக்கும் ஒருத்தனுக்கு. ஸோ இவனுக்கு என்ன வீக்னஸ், இவனுக்கு வந்து ஆல்கஹால் வீக்னஸ்ஸு, இவனுக்கு வந்து கார்னால் ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு பெண்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு வீக்னஸ் என்னவோ அதை வந்து வச்சு பொறி வச்சு ஒரு பெண்ணை வந்து பேச வச்சு பிடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தமிழக தலைவர் வந்து கே டி ராகவனை வந்து குறி வச்சு தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுது. 20 வேட்பாளர்கள் பாஜகவின் சார்பில் களம் இறக்கப்பட்டார்கள் தமிழகத்தில். 20 பேருக்கும் ஆளுக்கு 13 கோடி, அதாவது 260 கோடி கொடுத்துருக்காங்க பிஜேபி தலைமை. அந்த 260 கோடியும் அவங்க செலவு பண்ணல, ஆளுக்கு வந்து 1 கோடி 50 லட்சம் அப்படின்னு செலவு போயிட்டு மிச்ச காசெல்லாம் ஆட்டையே போட்டாங்க இப்படின்னு எஸ் வி சேகர் ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதுலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்தாங்க, ஹெச் ராஜா வந்து அந்த காசை ஆட்டையை போட்டு தான் அவர் வீடு கட்டிட்டாரு அப்படின்னு பேச்சு வந்துச்சு. ஸோ தொடர்ந்து பாஜகவில் உள்ளவர்கள் குறி வைத்து தாக்கப்படுகிறார்கள், சில பேர் பொறி வைத்து பிடிக்கப்படுகிறார்கள். அந்த லிஸ்ட்டில் வந்தவர் தான் கே டி ராகவன். கே டி ராகவன் செஞ்சது ரொம்ப அசிங்கமான ஒரு ஆபாசமான விஷயம், சத்தியமாக அதை மன்னிக்கவே கூடாது.
ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்பிபி ஸ்கூல் மிஸ்எஸ் வைஜிபியால் ஒரு காலத்தில் நடத்தப்பட்டு இப்போ அவங்க குடும்பத்தினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பிஎஸ்பிபி ஸ்கூலில் வந்து பல வருடங்களாக சில பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பாலியல் ரீதியாக வந்து ஆசிரியர் அங்கு படிக்கும் மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் எல்லாமே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெளியில் வந்துச்சு. இதுக்கு பின்புலமாகவும் பாஜக இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்பிபி நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு பிராமணர்களால் நடத்தப்படும் நிர்வாகம். இந்த நிர்வாகம் வந்து தங்களோட தேர்தலுக்கு ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எதிர்பார்த்துருக்கு. பட் பிஎஸ்பிபி வேற ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து அந்த ஃபண்டை கொடுத்துருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. அதிமுகவுக்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் குறி வச்சு இப்போ நம்ம கூட என்ன நினச்சோம், சரியாக திமுக ஆட்சி வந்துருச்சு அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. திமுக பிரமுகர்களின் பிள்ளைகள் நிறையா பேர் பிஎஸ்பிபி ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த நீட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக இதுக்கு முன்னாடி 5 டேர்ம் வந்து அவங்க ஆண்டிருக்காங்க, 6 டேர்ம் 50 வருஷம் வந்து அவங்க ஆண்டிருக்காங்க. அப்போல்லாம் பிஎஸ்பிபி ஸ்கூலில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா அவங்க பண்ணியிருக்கலாம், இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து பிராமணர்களை குறிவைத்து பாஜக தமிழக பாஜக வந்து செயல்படுற மாதிரி வந்து ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. அதாவது பிஎஸ்பிபி ஸ்கூலாக இருக்கட்டும், சிவசங்கர் பாபாவாக இருக்கட்டும், எச் ராஜாவாக இருக்கட்டும், இப்போ கேடி ராகவனாக இருக்கட்டும். ஸோ தொடர்ந்து வந்து இந்த பிராமின்ஸோட டாமினேஷனை வந்து தமிழக பாஜகவில் வந்து முற்றிலுமாக வேறெடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் முடிவு செஞ்சு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு டூலாக மதன் ரவிச்சந்திரனை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருக்கார். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த 15 பிரமுகர்களின் அந்த பெயர்களும் வெளியில் வருதா, அவங்கள பற்றின ஏதாவது ஆதாரம் வருதா, 60 வீடியோ போட போகிறேன்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் மதன் ரவிச்சந்திரன் பாதுகாப்பாக இருப்பாரா அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த விஷயத்தை பற்றி எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது காலம் வீரான். வணக்கம்.